துபாய் ஆடி பென்ஸு பிஎம்டபிள்யூக்கு நடுவில் இந்த துருப்பிடிச்சர் ஆட கொண்டாந்து எப்படி மனசாட்சியில் அவன் நிறுத்துறான் பார்த்தியா? ஏன் டூ வீலர் பார்க்கிங்ல நிறுத்த மாட்டாராமா சார்? அது ஒரு ஆன்டிக் பீஸ். என்ன ஆண்டியோட பீஸா? கஷ்டம். ஹலோ சார். ஹாய் ஹாய். ஹலோ. வாட்ஸ்அப் ரகுவரன். வாழ்க்கையில் எவ்வளவுதான் உயர்ந்தாலும் பழசை மறக்காத உங்கள் பண்பை நினைச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் சார். கெடா வழிவந்த கேண்மையார் கேண்மை விடார் விளையும் உலகு. ஆகா ஆகா ஆகா, அற்புதம் சார். வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே திருக்குறள் இருக்கு சார். ஆமா ஆமா, எல்லாரும் வெயிட் பண்றாங்க. நீங்க மேலே போங்க. எதுக்கு சார்? நீங்க போங்க, அப்பதான் தெரியும். சரி ஓகே சார். ஓகே சார். அவர் வண்டிய ஓட்டு வர்றதுக்குள்ள அவார்டு ஃபங்க்ஷன் முடிச்சு அடுத்த எலெக்ஷனே வந்துடும். என் வண்டியை பத்தி தப்பா பேசாதீங்க சார். அத வண்டின்னு சொல்றதுதான் தப்பு. ரகுவரன், கோ பாபே, வெட்டுங்க பாபே. ப்ளீஸ் சொல்லு தங்க புஷ்பம். மாமா சாயந்தரம் வந்தோடனே கேக்க வெட்டிடலாம்ல? எல்லாம் வெட்டியாச்சு. வெட்டிட்டீங்களா? நான் இங்க எவ்வளவு ஆசையா உட்காந்துகிட்டு இருக்கேன். பக்கத்து வீட்டம்மா எதிர் வீட்டுக்காரங்க எல்லாரையும் கூப்பிட்டாச்சு. நானு இப்ப என்ன பண்ண? ஏன் பாஸ்போர்ட்லாம் ஏன் அடுத்தவங்க கிட்ட காட்டுறேன்? உங்க போட்டோ பார்க்க காமெடியா இருந்துச்சு. அதான் நானும் மணிக்கும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். சேர்ந்து சிரிச்சிங்களா? பார்க்கப்பட்டு என்ன பிரயோஜனம்? என் பிறந்த நாள் சொல்லுங்க பாக்கலாம். உன் பர்த்டே? என் பர்த்டே தான். ஜூலை 10th, ரோகிணி நட்சத்திரம், ரிஷப ராசி, கடக லக்னம். பாருங்க மாணிக்கு எவ்வளவு கரெக்டா சொல்லுது. இதுல ஏதாவது ஒண்ணாவது உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்ல போறத பொறுமையா கேளுங்க, படபடன்னு பதில் சொல்லாதீங்க. என்ன சார், பில்டப்லாம் பயங்கரமா இருக்கு. நீங்க வசுந்தரா கன்ஸ்ட்ரக்ஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க? ஐயோ, ரொம்ப பெரிய கம்பெனி, சவுத் இந்தியாலே ஒன் ஆஃப் தி பிகெஸ்ட்ல. எஸ், அந்த கம்பெனிலேருந்து உங்களை ஒரு மீட்டிங் கூப்பிட்ருக்காங்க. என்னையா? எதுக்கு சார்? தெரியல, என்ன வேணா இருக்கலாம். இன்ஜினியர் ஆஃப் தி இயர் அவார்டு வாங்கியிருக்கீங்க, ஏதாவது ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஜாப் ஆஃபராக இருக்கலாம். இல்லை சார், நான் போகல. கொஞ்ச நாள் இங்கேயே வேலை பண்ணிட்டு அப்புறம் விஐபி பாய்ஸோடு சேர்ந்து சொந்தமாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கே தெரியும். அது தெரியும். இருந்தாலும் அவ்வளோ பெரிய கம்பெனிலேருந்து உங்களை கூப்பிட்ருக்காங்கன்னா உங்கள் எக்ஸ்போஷர் இன்னும் பெருசாகும், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், உங்களுக்கும் கம்பெனி ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை போக விடக்கூடாது. ஜஸ்ட் சீ வாட் இட் இஸ். எங்களுக்கும் நீங்கள் இங்கேருந்து அவ்வளோ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணால் ரொம்ப பெருமையாக தானே இருக்கும். இல்லை சார், நான் இங்கே இருக்கேன் சார். சரி,